அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலம் தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு பாலமா, இதனுடைய தாத்பரியம் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் வந்து குர்ஆனிலும் சுன்னாக்களிலும் வந்து சிராத்தல் முஸ்தகீம் வந்து இரண்டு வடிவங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பொதுவாக வந்து நேரான பாதை, அதாவது ஒரு மனிதன் வந்து நெறிபுரண்ட பாதையிலிருந்து சீரான பாதைக்கு செல்வதை சிராத்தல் முஸ்தகீம்னு சொல்வார்கள். அல் குர்ஆனிலே கூட அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்கிறான். ஆரம்பத்தில் வந்து சூரத்துல் ஃபாத்தியாவிலே நாங்கள் ஓதுகின்ற போது கூட இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நீ செலுத்துவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே குர்ஆனிலே வந்திருந்தாலும் கூட இதை நாங்கள் பிரார்த்தனையாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்தியாவின் ஆரம்ப சூறாவிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழி வந்து ஒரு நேரான வழி என்பதை சொல்கிற போது சொன்னார்கள். பல வழிகளை கோடுகளை கீறிவிட்டு சொன்னார்கள், அவர்களுடைய ஒரு கோட்டை கீறிவிட்டு சொன்னார்கள். இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய வழி, ஃபத்தபியூ இதனை பின்பற்றுங்கள், வலா தத்தபியூ சுபுல, இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஃபத்த ஃபர்ரகபிக்கும் அன் சபீலிஹி, இது வந்து உங்களுடைய நேரான பாதைகளை விட்டும் அது திசை திருப்பிவிடும், பிரித்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்னவென்றால், இந்த உலகத்திலே வந்து நெறிபிரண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஹிதாயத் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு நேரான ஒரு பாதைக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திப்பது முதலாவது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இது சடரீதியாக, அதாவது மறுமையிலே அல்லாஹு தஆலா நரகத்துக்கு மேலாலே ஒரு பாலம் ஒன்றை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். புகாரியிலும் முஸ்லீம்களிலும் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். லஹ்ரி அல் ஜஹன்னம், நரகத்தினுடைய அந்த மேற்பகுதியில் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது கடக்கக்கூடியவர்கள் நானாகத்தான் இருப்பேன், நானும் எனது சமூகமாகவும் இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலத்தை கடந்து செல்கிறவர் சிலர் வந்து என்ன செய்வார்கள் என்றால், யமுரு கர்ரீஹ், காற்றை போன்று அவர்கள் கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர் யமுரு கல்பர்க், அதாவது இடியை போன்று கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர் கத்தைர், பறவையை போன்று கடந்து செல்வார்கள் என்று அந்த வேகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் உண்மையாகவே அல்லாஹு ஜல்லா ஸானஹு தஆலா சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய, நரகத்தை தாண்டி சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்குறாங்க சஹாபாக்கள், எப்படி வமல் ஜிஸ்ர், ஜிஸ்ருன்னு சொன்னால் பாலத்துக்கு சொல்வார்கள், அது என்ன பாலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் இப்படியான விடைகளை அளிக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் வந்து சடரீதியாக அந்த இடத்துல வந்து ஒரு பொருள் ரீதியான ஒரு பாலமும் இருக்கின்ற ஒரு செய்தியை வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இது வந்து நரகத்தினுடைய, அதாவது மேற்பகுதியில் இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ எனவே வந்து அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் கூறப்பட்ட இந்த இரண்டு பாதைகள் சிராத்துல் முஸ்தகீம் என்பது, ஒன்று வந்து எண்ண ரீதியாக நாங்கள் நேர் வழிபடுகின்ற ஒரு பாதையாகவும், மற்றது வந்து பொருள் ரீதியாக சடரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பாதை என்பதையும் தான் இது எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இது தொடர்பாக சிலர் சொல்வார்கள், மயிரை போன்ற, அதாவது மயிருடைய அளவை போன்றிருக்கும், அதை கடக்க வேண்டும் என்கின்ற சில பிழையான சொற்களை, வியாக்கியானங்களை சொல்லக்கூடிய நாங்கள் பலரை பார்க்கிறோம். அதற்கு வந்து தெளிவான எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. மயிரை போன்று இருக்கும், அதற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பாலம், இதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றவர்கள் மாத்திரம் வந்து அதனை கடந்து செல்வார்கள் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செய்திகள் மூலம் சொல்லி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனவ உம்மத்தி மயுஜீசு ஃபில் அவ்வல், ஆரம்பத்திலே முதலாவதாக அதை கடந்து சொல்லக்கூடியவர்கள் நானும் எனது சமூகமாகவும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் இது சம்பந்தமாக எதை சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாலம் தொடர்பாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.